ஹாய், ஹலோ எவ்ரிவன். நாங்கள் வந்திருக்கிற இடம் நீலாங்கரை பீச். இந்த இடத்துல சின்ன நீலாங்கரை இந்த மக்கள் ஆடி மாத திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மொத்தம் 4 நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் சண்டே நைட் அன்னைக்கு கிராக்கர் ஷோ வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சண்டே நைட்டுன்றதுனால நிறைய க்ரௌடும் இருந்துச்சு. நல்லா க்ரௌடோடு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 11 o'clock மேலே இந்த ஷோவை ஆரம்பித்தாங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம மக்கள் ரொம்ப அருமையாக அந்த கிராக்கர் ஷோவை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ராக்கெட் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவலில் வெடிச்சிட்டு இருந்தது. நல்லாயிருக்கு, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சா அந்த குறிப்பிட்ட லெவலையும் தாண்டி ஹைட்டில் போய் வெடிக்கிற ராக்கெட் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது இன்னும் அருமையாக இருந்தது. சரி, அதுவும் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா உச்சியில் வந்து வெடிக்கிற மாதிரிலாம் நல்லா அருமையாக பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ருதி பாப்பாவும் நல்லாவே என்ஜாய் பண்ணா. பட் ஆனால் அதிகமாக சவுண்ட் கேட்குற பட்டாசுலாம் வெடிக்கும்போது கொஞ்சம் பயந்தா. நானுமே கூட கொஞ்சம் பயந்தேன். பட் ஆனால் ஸ்ருதி அப்பா கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு பில்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்கிறத வெளியே காமிச்சிக்காமல் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிலதெல்லாம் கேப்சர் பண்ணி நான் எடிட் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மேலே போறது ரொம்ப சுகமா இருக்கு. பாரு 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 பார
வந்துச்சா? கிராக்கர் ஷோ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. அடுத்ததாக அம்மன் ஊர்வலம் போய்கிட்டு இருக்கிறத பார்த்தோம். சரி, நாங்களும் சாமி கும்பிட்டு வரலாமேனு சொல்லிட்டு போனோம். அங்கே அம்மன் சிலையை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே மக்கள் ரூபாய் நோட்டு எல்லாமே மாலை மாதிரி பண்ணி காணிக்கை போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.